அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. நீங்க டிப்ரெஷனுக்கோ ஆங்ஸைட்டிக்கோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போனீங்க அப்படின்னா, மெடிசன் நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்கன்னா, செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. 90% ஆன செரோட்டோனின் நம்ம வயத்துல தான் சுரக்குது. ஸோ உங்களோட வயிறு சரியில்லாட்டி உங்க மனசு சரியிருக்காது. இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன், எதை கண்டுபிடிச்சவன் என்னோட எதிரியாக நான் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த சேரை கண்டுபிடிச்சவங்க தான். இந்த சேர் தான் நம்மளோட உலகத்தோட முதல் எதிரி. சாப்பாட்டில் போய் எமோஷனை காமிக்கிறது. நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சாப்பிடாமல் இருங்க, ஆனால் ஒரு வேளை ரெண்டு வேளை இல்லை, ஒரு 24 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்திருக்கு. தூக்கத்துக்கு டயட் மட்டும் இல்லை, செல்ஃபோன் டயட் அப்படின்னு ஒரு டயட் இருக்கு. அதாவது, ஹலோ மேம், டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை இப்போ எல்லா இடங்கள்லையும் பரவலாக யூஸ் பண்ணப்பட்டு வருது. டிப்ரெஷனை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சரியாக தூக்கம் வரதில்ல, ஃபெடிகா ஃபீல் பண்ணுறாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்மளோட சாப்பாட்டுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? எஸ்பெஷலி டிப்ரெஷனுக்குன்னு ஸ்பெஷலாக டயட் எதுவும் இருக்கா? சூப்பர் கேள்வி இது. ஆக்சுவலி டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அப்படின்னா நீங்கள் மைண்டுன்னு தானே நினச்சிட்ருக்கீங்க. உடல், அதாவது மனசு சரியில்லை, மனசு நான் இதாகிடுச்சு அப்படின்னு. டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஏன் வருது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியல. உண்மையை சொன்னால் உடலில் சத்து குறைபாடுனால கூட நம்மளுக்கு இருக்கும். ஏன், விட்டமின் டினால் நைட்டு ஒழுங்காக தூங்க மாட்டோம், அதனால் கூட நம்மளுக்கு சோர்வாகும், அதனால் கூட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகும். ஸ்ட்ரெஸ் அப்படியே விட்டோம் அப்படின்னா டிப்ரெஸ் ஆகும். B12 சரியில்லாட்டியும் அந்த மாதிரி ஆகும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, உங்களோட மைக்ரோப்ஸ், அதாவது கட் ஃப்ளோரா சரியில்லாட்டியும் உங்களுக்கு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன், ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நம்ம வந்து, நீங்கள் டிப்ரெஷனுக்கோ ஆங்ஸைட்டிக்கோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போனீங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு ப்ரிஸ்கிரிப்டிவ் மெடிசன் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்கன்னா, செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட் வந்து நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம், மருந்துகளில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து காபா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிம்பாங்க. அதெல்லாம் எங்கே சுரக்குது அப்படின்னா, உங்களோட கட்டில் தான் சுரக்குது. அதாவது 90% ஆன செரோட்டோனின் நம்ம வயத்தில் தான் சுரக்குது. ஸோ உங்களோட வயிறு சரியில்லாட்டி உங்கள் மனசு சரியிருக்காது. இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன், உங்கள் மனசு சரியில்லாட்டி உங்கள் வயிறு சரியிருக்காது. நீங்கள் உங்கள் மனசு சரியில்லாட்டி பாருங்கள், அல்சர் வரும், ஐபிஎஸ்ங்கிற பிரச்சனை வரும், குரோன் டிசீஸ், அது இது. நீங்கள் நிறைய பேரோட மூஞ்சி பாருங்கள், நம்ம திட்டுறப்ப என்ன சொல்லுவோம், ஏன்டா கான்ஸ்டிபேஷன் வந்த மாதிரி வச்சுட்டு இருக்க மூஞ்சி அப்படிம்போம். இப்படி வச்சுட்டுப்பாங்க, அப்படி இருக்கும் ஒரு இருக்கமாக. ஏன் கான்ஸ்டிபேஷனுக்கும் நம்ம மைண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா, ஒழுங்காக டாய்லெட் போகாட்டி உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்காது, உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இல்லாட்டி உங்களுக்கு டாய்லெட்டும் ஒழுங்காக வராது. இதுக்கான முக்கியமான விஷயம் கட் பிரெயின் கனெக்ஷன் அப்படிங்கிறது. அதாவது, உங்களோட வயிற்றுக்கும் தலைக்கும் ஒரு வேகஸ் நர்வ் அப்படிங்கிற ஒரு நர்வ் வந்து கனெக்ட் பண்ணுது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஆரோக்கியம், அதாவது டயாபெட்டிக்லேருந்து 150 ஆட்டோஇம்யூன்லேருந்து 150 விதமான டிசீசஸ் வருது அப்படிங்கிறாங்க. அதே சமயம் உங்கள் வயிறு சரியில்லாட்டி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாமே வரும். அப்போ அதற்கான டயட்டை நீங்கள் சரி பண்ணுறது. இந்த பக்கம் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கவுன்சிலிங் வேண்டான்னு சொல்ல, கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் நீங்கள் மருந்து எடுக்கிறது முக்கியம், அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதே சமயம் உங்கள் டயட்டு உங்கள் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிக்கு பெரிய பங்கு வகிக்குது. அந்த பங்கு என்ன அப்படின்னா, உங்கள் கட் ஃப்ளோராவை சரி செஞ்சு உங்களோட செரோட்டோனின் சுரக்கிறது, காபா சுரக்கிறது, இதெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கு டயட் பெரும் அளவில் உதவும். இந்த டயட் என்ன அப்படின்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஹை ஃபைபர், அதாவது நல்ல ஃபைபர். நல்ல ஃபைபர் எதில் இருக்குது அப்படின்னா, காய்கறிகள்லேயும் முளைக்கட்டின தானியங்கள்லேயும் இருக்குது. அதை நீங்கள் சாப்பிடணும். உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்பொழுது உங்கள் மனநிலையை சரி பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் கட்டை சரி பண்ணணும். இது வந்து ஒரு விஷய சைக்கிள் மாதிரி. உங்கள் மனநிலை சரியில்லாட்டி கட்டு வீணாக போகிறதும், கட்டு சரியில்லை, அதாவது கட்டு மட்டும் வீணாக போனால் உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் வரும். அதாவது ஆட்டோஇம்யூன்ஸில் நீங்கள் நிறையா சொல்கிறீங்க இல்லையா, ஒரு லிஸ்ட்டு சொல்கிறீங்களா, அது இது அதெல்லாம், அது எல்லாமே வரும். வயிறு சரியில்லாட்டி மனசு சரியில்லாமல் போகும். இது ரெண்டுத்தையுமே ஒரே தடியாக நம்ம சரி செய்யணும், அதாவது மொத்தமாக ஜம்ப் பண்ணணும் வெளியில். அப்போது இந்த பக்கம் வயிற்றை ட்ரீட் பண்ணுற மாதிரியே இந்த பக்கம் மனசையும் ட்ரீட் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு கவுன்சிலிங் மாதிரியான விஷயங்கள், இல்லை நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சாதாரண மனப்பக்கத்துக்கு மெடிடேஷன், எக்ஸசைஸ், அதில் முக்கியமாக ரொம்ப முக்கியமானது வாக்கிங். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வாக்கிங்காக தான் இருக்கும். நான் சொல்வேன்,
எதை கண்டுபிடிச்சவன் என்னோட எதிரியாக நான் சொல்லுவேன் அப்படின்னா இந்த சேரை கண்டுபிடிச்சவங்க தான். இந்த சேர் தான் நம்மளோட உலகத்தோட முதல் எதிரி. ஸோ உங்களுக்கு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல வாக்கிங் போங்க, மூமெண்ட்லேயே இருங்க, உட்காந்து வேலை செய்யிருந்தாலும் நடந்துக்கிட்டே இருங்க. அதே சமயம் உங்கள் உணவுகளில் இந்த முளைக்கட்டின தானியங்கள், காய்கறிகள், அதை தவிர்த்து கொஞ்சம் தேவையான ப்ரோட்டீனுக்கான நட்ஸு இதெல்லாம் மிக அதிகமாக சேர்த்துக்குங்க. உங்களோட உடலில் நடக்கிற மேஜிக்கை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ஹஸ்பண்டோட சண்டை போடுறது, பாய் ஃப்ரெண்டோட சண்டை போடுறது, கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போடுறதுன்னு ரொம்பவே சண்டை போட்டு கடுப்பாகி சாப்பிடாம இருப்பாங்க. அண்ட் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோவமா இருக்கும்போது அதிகமா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான மனநிலை என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும்? சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்லைங்க, சாப்பிடுவாங்க, அதுதான் பிரச்சனை. எமோஷனல் ஈட்டிங், எமோஷனல் கிரேவிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த கிரேவிங் என்ன பண்ணும் அப்படின்னா கோவத்தை எதையாவது சாப்பிட்டா, என்கிட்ட வந்து ஒரு லேடி சொன்னாங்க கோவமா இருந்ததுன்னா நல்லா இவ்வளோ சாப்பிடுவேன் அப்படிங்குவாங்க. நல்லா சோத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே உங்களோட எமோஷன்ஸ் குறைஞ்சிடும். சாப்பாட்டில் போய் எமோஷனை காமிக்கிறது அது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரல். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, கட்டும் பிரெயினும் ரொம்ப கனெக்டடாக இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அந்த சாப்பிடாட்டியும் சரி அந்த எமோஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சாப்பிடாமல் இருங்க, ஆனால் ஒரு வேளை ரெண்டு வேளை இல்லை, ஒரு 24 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்திருக்கு. நல்லா ஃபாஸ்டிங் டயட்டுக்கு போவீங்க, உங்கள் கோவம்லாம் அப்படியே ஃபாஸ்டிங்கில் அப்படியே அடங்கி மனம் அமைதியாகிடும். அதனால் உங்கள் பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கிஃப்ட் வருதோ வள்ளியோ ஏதாவது இருந்தது அப்படின்னா முழுக்க பட்டினி இருந்துடுங்க. உங்களோட மனசு அவ்வளோ நல்லா அமைதியாக இருக்கும், உங்கள் கட்டும் நல்லா டிடாக்ஸ் ஆகி இன்னும் கிளியராக இருக்கும், மைண்டும் நல்லா கிளியராக யோசிக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபாஸ்டிங்கில் தான் அந்த மனசை வந்து சரி பண்ணுவாங்க. புத்தரே ஃபாஸ்டிங் இருந்ததுனால தான் அவருக்கு ஞானமே கிடச்சிது. இயேசுக்கு வந்து 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தப்பறம் தான் அவர் இயேசு அப்படிங்கிறவராக மாறினார். சமண மதத்துலேயும் ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம், எல்லா மதத்துலையும் நம்ம பாருங்கள் ஏகாதசி அந்த விட தான் இருந்தோம், ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லது. அதனால் வரக்கூடிய வேலன்ஸ்டைன் டேயில் சரியான உங்களுக்கு ரோஸோ கிஃப்ட்டோ வரல அப்படின்னா நல்லா 24 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருங்க, ரொம்ப நல்லது. அதே சமயம் எமோஷ்னல் ஈட்டிங்க்கு போயிடாதீங்க. ஈட்டிங் தான் அந்த டயத்தில் நம்ம சுகர் கிரேவிங் பயங்கரமாக இருக்கும், அந்த மைண்டு சரியில்லாட்டி சுகர் கிரேவிங் ரொம்பவே இருக்கும். ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட போவோம் இல்லை வேறு எதையாவது சாப்பிட போவோம், அப்போ அந்த ஃபாஸ்டிங்க்கு போயிடுங்க. ஃபாஸ்டிங் மோட் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. தூக்கத்துக்கும் டயட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நல்ல தூக்கம் வரணும்னா என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும்? கண்டிப்பாக இருக்குங்க. உங்களோட விட்டமின் B12 இல்லாட்டி சரியாக இல்லாட்டி தூக்கம் வராது, D சரியாக இல்லாட்டி தூக்கம் வராது. உங்களோட உணவுகளில் சத்து, ஈவன் ஹீமோக்ளோபின் சரியாக இல்லாட்டி கூட தூக்கம் வராது. உங்கள் உணவுகளில் சத்து குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக தூக்கம் வராது. தூக்கம் வராதது பெரிய பிரச்சனை. இன்றைக்கி தூக்கம் வராட்டி உங்கள் உடல்நிலை மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மறுநாள் எப்படி இருப்போம், மறுநாள் தூங்கி வழிவோம், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் தூக்கம் சரியில்லாட்டி டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் என்ன லிஸ்ட்டு பண்ணுங்கள் அது ஃபஸ்ட்டு வந்து தூக்கம் சரியில்லாததில் தான் ஆரம்பிக்கும். அதனால் தூக்கத்தை சரி பண்ணணும். தூக்கத்தை சரி பண்ணுறதுக்கு நல்ல டயட் எடுக்கணும். நிறைய பேர் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க தூக்கம் வரும் அப்படிம்பாங்க, நான் சொல்வேன் அரை வயிறு சாப்பிடுங்க நல்லா தூங்குவீங்க. அப்புறம் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கத்துக்கு, சர்க்காரைன்றதுன்னு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது, அது நான் தூக்கத்தப்ப நான் பேசுகிறேன். அந்த செல்ஃபோன் பார்க்குறீங்கள்ல, செல்ஃபோனை 8 மணிக்கு சுவிச் ஆஃப். எங்கே வந்து உங்கள் தூக்கம் வரலேன்னு நான் பார்க்குறேன், ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூங்குவீங்க. செல்ஃபோனை வீட்டில் எல்லாருமே 8 மணிக்கு சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறத ஒரு பழக்கமாகவே வைங்க, நல்லா தூக்கம் வரும். தூக்கத்துக்கு டயட் மட்டும் இல்லை, செல்ஃபோன் டயட் அப்படின்னு ஒரு டயட் இருக்குது, அதாவது ஃபோனை தூக்கி அந்தாண்ட வைக்கிறது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் மேம், எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் டயட் சம்மந்தமாக தொடர்ந்து பேசலாமா? நன்றி.